ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட்டில் தான். பிரமிட்லேருந்து கிளம்பிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பிரமிடை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பி நான் தங்கியிருக்க ரூமுக்கு போயிட்டு நல்லா புகை மூட்டமாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக. நான் விடிய காலையிலேயே வந்து சூரிய வெளிச்சம் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புகை மூட்டமாக மேகங்களாக சூழ்ந்துருந்ததுனால எதுவுமே தெரியலை. நீங்கள் வரும்போது எந்த நேரத்தில் வரணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டு வாங்க. வரும்போது ஒரு சன்கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க, தொப்பி ஒன்று போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த வெயிலில் நீங்கள் தாங்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். குதிரை பாருங்கள், கீழே இறங்க முடியல, வலுக்குது. அது எப்படி நடக்குது பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக போனப்போ வந்து அந்த பக்கம் போயிருந்தோம். இப்போ திட்டன்னு வரும்போது அப்படியே சுற்றிக்கிட்டு வேறு ரோடு வழியாக வந்திருக்கோம். இந்த ரோடு வழியாக வந்திருக்கோம் கார்லாம் போகிற ரோட்டில். இங்கேருந்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஸ்பினிக்ஸ் தெரியுது. இந்த செலை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே கல்லில் ஆனதாம்மா. பட் சில காலங்களில் வந்து இது உடஞ்சினால இப்போ உள்ள இந்த அரசாங்கம் வந்து சின்ன சின்ன கற்களை கொண்டு வந்து இதே மாதிரி வந்து மேலே வச்சு அடிக்கியிருக்காங்க. நாங்கள் பார்க்கும்போது தெரியும் வேலைகள்லாம் போயிட்டுருக்கத வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் தெரியுது. எல்லாமே இப்போ வந்து இந்த கல்லை வந்து மேலே வச்சு அடுக்கி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரே கல்லால் இவங்களால செதுக்க முடியாது, அதனால் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாகவே செதுக்கி ஒரே கல்லை செதுக்கியிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம பெரிய கோயிலெலாம் பார்த்துட்டு இங்கே வரும்போது ரொம்ப உண்மையாக சொன்னால் ரொம்ப சாதாரணமாக தாங்க இருக்குது. நாயெல்லாம் குட்டி போட்டு வாழ்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதுதான் மேலே இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இந்த நைல் நதி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கான சாத்தியம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போட்லாம் நிப்பாட்டி வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் நைல் நதி இருந்திருக்குங்க முன்னாடி, எல்லாமே இவ்வளோ தூரம் அழிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இரவில் வந்து லைட்னிங் ஷோலாம் நடக்கும். அங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, அங்கே தான் உட்காந்து நீங்கள் வந்து லைட்னிங் ஷோ பார்க்கணும். லைட்டிங் ஷோக்கு வந்து 25 எகிப்திஷியன் பவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஈவினிங் போல் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா உட்காந்து பார்க்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் கிளாஸ் அது மாதிரிலாம் இருக்குது. அந்த பக்கம் நல்ல சீட்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் வேலை அதிகம். ஹலோ கைஸ், காலை வணக்கம். நேற்று பிரமிடை பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ ஹோட்டலில் இருக்கேன். இது அடுத்த நாள். இன்றைக்கி நம்ம இந்த பிரமிட்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எனக்கு முன்னாடி தான் வந்து இந்த அருமையான பிரமிட் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் இங்கேருந்து கிளம்பி கைரோ போகிறேன். இன்னும் 2 நாட்களில் இந்த எகிப்தை விட்டு கிளம்ப போகிறேன். அதான் வந்து பிளானே. எங்கே போகிறேன் அப்படின்றத இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், வேறு ஒரு நாட்டுக்கு போக போகிறோம். ஸோ பேக்லாம் பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 10:20 ஆகுது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். குட் மார்னிங். You going to eat here? Yeah, I'm going to eat here. Or there, anyway. As you like. Let's eat like American catch. Okay. American catch. So what is the name of this one? Aish. Aish. Yes. Ah, okay. This is the... Cauliflower. Cauliflower, yeah. How you call it? Cauliflower pakoda? It's all fresh. Okay. Falafel. Ah, falafel, yeah. Okay. This one. அமுல் வடை மாதிரி இருக்கு. இது பேர் தான் வந்து பிலாஃபியா. ஓகே, வந்து காய்கறி உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்குமா, அதுதான் நார்மலாக உள்ள பிலாஃபிங் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மல்லிலாம் போட்டிருக்காங்க. காலையில் இன்றைக்கி அருமையான உணவாக வந்திருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்லாம். எல்லாமே நான் முதல் தடவையாக ட்ரை பண்ண போகிறேன். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே முதல் தடவையாக ட்ரை பண்ண போகிறேன். எக் ஆல்சோ. எஸ், because you asked me, brother. Anything you ask. Yeah.
டேஸ்ட் டிஃப்ரெண்ட். Yeah. வெரி நியூ ஃபார் மீ. சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயா வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட கூப்பிட்ருந்தாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து கிளம்ப போகிறேன். ஸோ அதனால் வந்து கடைசி நாள் வந்து இங்கே வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட வந்திருக்கேன். ஹாய் ப்ரோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? நமஸ்தே. நமஸ்தே, ஹவ் ஆர் யூ ப்ரோ? Good. Good, good. What's your name, bro? Kareem. Kareem, yeah. Okay, sorry. So, we have a lot of food here. This is all for you. Oh, not for me. What is this name? Kapsa, right? Kapsa. This is this kapsa. This is chicken with rice. This is chicken kapsa. Huh? Yeah. This one? Mulkhaya. 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 Yeah. This is made of... this is... spinach. Soup. Soup. Yeah. இது வந்து சூப் மாதிரி ஒரு கீரை மாதிரி வகை. நானும் வச்சு நம்ம வந்து அதை தொட்டு சாப்பிடணும். திஸ் இஸ் மயனீஸ். ஓகே. திஸ் இஸ் பிக்கிள். இது வந்து சமோசா. சமோசா. யா, வி ஹேவ் சமோசா சேம் லைக் தட். ஸோ இது வந்து க்ரீன் சட்னி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஓடிட்டுருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து இங்கே விளையாடுறாங்க. வேல் தே வின். Aya. Aya, hello. Hi, Aya. Hi, Hi, how are Hi. you? Hi, how are you? I'm good, how are you? Perfect. People are asking you Let's in video. Eat. Let's eat, come Let's on. Eat. I miss you all. Let's eat. Let's eat. Let's eat. Yeah, yeah, start. Start. Let's eat. You first. I start. I start. Take care. How you eat, I don't know. Wait. Like this. You start, bro. Oh. Good. Good. Mm. For you, bro. Thank you, bro. You finish. Kapsa. Super. Hi, mom. Hi, bro. How are you? Mama. Thank you. Thank you. Say hi. அங்கே போடுறாங்க. ஃபுட் இஸ் வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் மிக்ஸ் நீட். வெரி குட், வெரி குட். முடிச்சாச்சு. நம்ம 8 மாதம் 20 நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்ணி 8 நாடுகளை சுற்றி வந்திருக்கேன். ஆஃப்ரிக்காவில், மிடில் ஈஸ்ட் அப்படின்ற உஸ்பெகிஸ்தானில் பயணம் பண்ணியிருக்கோம். இந்த 8.5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு முழுக்க முழுக்க வித்தியாசமான அனுபவமே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இவ்வளோ நாட்கள் கென்யாவில் ஸ்டார்ட் பண்ணி எகிப்து வர நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வித்தியாசமான நிறைய அனுபவங்கள் வந்து இந்த வீடியோக்கள் மூலயமா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியாது சில நேரத்தில். இப்போவுமே தொடர்ந்து நான் வீடியோ போடலை. அதுக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து என்னாச்சு ப்ரோ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா மெசேஜ் பண்ணுவீங்க, மெயில் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பேர் வந்து நம்மளை தேடுற அளவுக்கு வந்து நம்மளை பக்கத்து வீட்டு பையனா இல்லை தெரிஞ்ச அண்ணனா தம்பியா வந்து நினச்சி இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து 8.5 மாதம் கழித்து நான் தஞ்சாவூர் வீட்டுக்கு வந்தேன். வந்து இப்போ நான் வேறு கண்ட்ரியில், வேறு நாட்டில் தான் இருக்கேன். தஞ்சாவூர் வந்துட்டு நான் எந்த வீடியோ எதுவுமே எடுக்கல. இந்தியா வந்துட்டு எந்த வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 நாட்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேமரா எதுவுமே தொடலை. சூப்பராக இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சது. உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கென்யாவில் ஸ்டார்ட் பண்ணி உகாண்டா, எத்தியோப்பியா, துபாய், உஸ்பெகிஸ்தான், டன்சானியா, இத்தனை நாடுகளுக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். கென்யா மட்டும்தான் போவோன்னு நினச்சி தான் கிளம்பி வந்தது. லாக்டவுன் எல்லாமே நடந்து பெரிய லாங் ட்ரிப்பாக வந்து முடிஞ்சிருச்சு.
வித்தியாசமான அனுபவமே எனக்கு கிடச்சிது. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கலாச்சாரம், நிறைய மக்கள், வித்தியாசமான உணவு எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் லைவாக வந்து காமிச்சிருக்கேன், நீங்களும் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நான் இந்தியா வந்தேன், இந்தியா வந்தப்போ நிறைய பேர், நிறைய சப்ஸ்கிரைபர்களை வந்து நான் மீட் பண்ணேன். ரோட்டில் இல்லை கடைகளில் போகும்போதோ நிறைய இடத்துல மீட் பண்ணேன். சில பேர் வந்து என்னை பார்த்துட்டு அப்படி பேசிக்கிட்டே போவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எங்கே போனாலுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு 2 நாட்கள் முன்னாடி ஒரு தஞ்சாவூரில் கடையில் போய் ஷவர்மா வாங்க போனேன், ஷவர்மா இல்லை அந்த கடையில். உடனே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க வந்து நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பேக் பண்ணி இந்த ஷவர்மா வந்து என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப அன்பான சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் கிடச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்தளவுக்கு ரீச் ஆகும் சொல்லி நினச்சி கூட பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த ட்ரிப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு விருப்பமான நாட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எந்த நாடு அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பிரிக்கா சீரிஸ் உஸ்பெகிஸ்தான் எப்படி இருந்துச்சு? இந்த 8 மாதம் பயணங்கள் வந்து என் கூட நீங்களும் வந்து பயணித்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்ன அப்டேட் பண்ணும் அப்படின்றதையும் பார்க்கலாம், அதையும் பற்றியும் சொல்லுங்கள். கேமராவும் வேறு வாங்கியாச்சு, அதை எடுக்கிறதுக்கான லென்ஸ் கொஞ்சம் வேறு மாற்ற வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அப்படியே ஹோல்டில் போட்டு வச்சுருக்கேன், அதை வாங்கணும், கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் குவாலிட்டிலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் புதுமையாக பண்ணுறதுக்கான விஷயங்களும் பண்ணிக்கிட்டுருக்கேன். நானே ஒரே ஆள் வந்து எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக ஒரு புது அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், பார்த்துட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை அடுத்த சீரீஸில் நாளைக்கு சந்திக்கிறேன். See you, bye from Bhuvani. பீஸ் கைஸ், ரொம்ப நன்றி. அடுத்த சீரீஸில் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.